பறவைகள்லையே நாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பறவை எதுனா அது ஆந்தை தான். நைட் டைமில் ஆந்தையை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது தரக்கூடிய டெரருங்கிறது வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பயமுறுத்துகிற அந்த ஆந்தை தான் க்யூட்டான பறவைகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது. அது எப்படி? ஆந்தைகளுடைய கண்ணு ஏன் பெருசாக இருக்குது? ஆந்தைகள் ஏன் நைட் டைமில் மட்டும் வருது? ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆந்தைக்கு காதுகள் இருக்குது, அது தெரியுமா? இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை இன்றைக்கி ஆந்தைகள் பற்றிய டீட்டெயில்ஸில் பார்த்துடலாம். வாங்க. ஆந்தை ஒரு நாக்டர்னல் பேர்ட், இரவாடிகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதாவது இரவில் மட்டுமே அதிகமாக வெளியில் வந்து வேட்டையாடும் தன்மை கொண்டது தான் ஆந்தைகள். நானும் ஆந்தைகள் இப்படி அதிகமாக நைட் லைஃப்லேயே இருக்கிறத பார்த்துட்டு தான் நைட்டில் மட்டுமே யாராவது முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நைட்டில் முழிச்சு தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நைட் அவுல், ஆந்தப்பாவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம்லாம் அதிகமாக வந்துச்சு. சரி, ஏன் ஆந்தைகள் இரவில் மட்டுமே வெளியில் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இரவில் மட்டுமே வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு எவல்யூஷனுக்குள்ளே ஆந்தைகள் வந்தது தான் அதுக்கு காரணம். அதாவது இந்த பெரிய பெரிய மற்ற பறவைகள், வேட்டையாடி பறவைகள்லாம் இருக்குல்ல, கழுகு மாதிரியான பறவைகள்கிட்ட இருந்து போட்டி போட முடியாமல் நைட்டில் நம்ம வேட்டையாடணும்னா நமக்கு பெருசாக போட்டி இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி நைட்டில் வேட்டையாடக்கூடிய பழக்கத்துக்கு வந்துருச்சு ஆந்தைகள். அதோட இப்படி நைட் லைஃபுக்கு ஆந்தைகள் மாறினதுலேருந்து அதோடய டயட் சார்ட்டுமே மாறிடுச்சு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நைட்டில் மட்டுமே வெளியில் வரக்கூடிய எலிகள் மாதிரியான உயிரினங்கள், பூச்சிகளை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு ஆந்தைகள் வந்துருச்சு. ஆந்தைகளில் எல்லா ஆந்தைகளுமே இரவில் மட்டுமே வெளியில் வரக்கூடிய பழக்கம் கொண்ட ஆந்தைகள் கிடையாது. ஒரு சில ஆந்தைகள் பகல்லையுமே வெளியில் வந்து பகல்லையும் வேட்டையாடக்கூடிய தன்மை கொண்டது. இதை டையூர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, வழக்கமாக ஆந்தைகள் இரவில் மட்டும்தான் வெளியில் வர்றதுனால நைட்டில் மட்டும்தான் அதுங்களுக்கு கண்ணு தெரியும், பகலில் அதுக்கு கண்ணே தெரியாது. நைட்டில் மட்டும்தான் கண்ணுக்கு சூப்பர் பவர் வந்து நைட்டில் அதுங்க நல்லா பார்க்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கதை கட்டி விட்டுருப்பாங்க, நாமளும் தான் நம்பியிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக ஆந்தைகளுக்கு பகல்லையும் நல்லாவே கண்கள் தெரியும். மனிதர்கள் மாதிரியே முகத்துல நேரடியா இரு கண்கள் கொண்ட ஒரு பறவை எதுனா அது ஆந்தைகள் தான். ஆனா மனிதர்கள் மாதிரியே கண்களுடைய பொசிஷன் இருந்தாலும் மனிதர்களுடைய கண்களுக்கும் ஆந்தைகளுடைய கண்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஆந்தைகளுடைய கண்கள் அமைப்புங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கு. அதாவது அதுக்கு கருவெளிகளே கிடையாது, நேரடியா ஒரு டியூப் மாதிரியான ஷேப்ல தான் அதுக்கு கண்கள் இருக்கு. அந்த கண்கள் எந்த இடத்துல பொருள் இருக்குது அப்படிங்கிறத சரியாக கணிக்கிறதுக்கு ஏதுவாக சைஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதை அடிப்படையாக வச்சு தான் அது பொருட்களை கணிக்கிது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆந்தைகளுக்கு தூரமாக இருக்கிற பொருள் தான் ரொம்ப நல்லா தெரியும், கிட்டக்க இருக்கிற பொருளுங்கிறது அவ்வளவு தெளிவாக தெரியாது. அதனால் அதுக்கு தூரப்பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மயிறு மாதிரி தெரியறது, கண்ணாடியை வேற காணும். இன்னொன்று, இப்படி தூரப்பார்வை இருக்கிறதுனாலே இதை பைனாக்குலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கண்கள் அமைப்பு இருக்கிறதுனால ஆந்தைகளால் மூமெண்ட்டை சரியாக பார்க்கறதுக்கு அந்த கண்களை ஷிஃப்டோ ரொட்டேட்டோ பண்ண முடியாது. அதாவது நாம் ஒரு பொருள் இப்படி போயிருக்கா இல்லை இப்படி போயிருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து கண்ணை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம்ல, அது மாதிரி ஆந்தைகளால் பார்க்க முடியாது. அப்புறம் எப்புறம் ஆந்தைகள் பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆந்தைகளுடைய கழுத்துங்கிறது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆந்தைகளுடைய கழுத்து அமைப்புங்கிறது ஒரு ஆந்தைக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் சேர்த்து 270 டிகிரி அளவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. இப்படி சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் மேலே கீழே ஏற்றி இறக்கி பார்க்கறதுக்கும் அந்த கழுத்துங்கிறது அதுக்கு உதவி செய்யுது. நாம் எப்படி கருவெளியை இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டி பார்க்குறோமோ அதே மாதிரி ஆந்தைங்கிறது அதோடைய கழுத்தையே ஆட்டி ஆட்டி தான் பார்க்கும். ஆந்தைக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கிறதுனால தான் என்னவோ ஆந்தைகளுடைய கண்கள் தான் அதோடைய முகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கான இடத்தை பிடிக்குது. அவ்வளவு பெரிய கண் இருக்கிறத வச்சு தான் நம்மளை அது பயமுறுத்தவும் செய்யுது. நைட் டைமில் ஆந்தையை திடீர்னு மரத்தில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுங்க நம்மளை பார்த்து முறைக்கிற ஒரு முறையை நமக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். சரி, ஒரு சில ஆந்தைகள் வந்து பகல்லையும் வந்து வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆந்தைகள் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்தில் மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஆந்தைகள் இருக்குது அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க. இந்த 200க்கும் மேற்பட்ட ஆந்தைகளில் ஆசிய பகுதிகளில் தான் அதிகமான அளவுக்கு ஆந்தைகள் இருக்குது.
அதுலேயும் இந்த ஆந்தைகளை ரெண்டு பிரிவில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று டைட்டானிடே, இன்னொன்று ஸ்ட்ரிகிடே. இந்த ஸ்ட்ரிகிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே தான் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆந்தைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது டிப்பிக்கல் அவுல்ஸ் எல்லாமே இந்த வகைக்கு கீழே தான் வரும். அதே சமயத்தில் இந்த டைட்டானிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே மற்ற ஆந்தை இனங்கள் அப்படிங்கிறது வரும். இந்த ஆந்தை இனங்களுக்கும் இந்த ஸ்ட்ரிகிடே ஆந்தை இனங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம்ங்கிறது அதோடைய முக அமைப்பு தான். இந்த டைட்டானிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆந்தைகளுடைய முகம்ங்கிறது ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்ட்ரிகிடேயுடைய ஆந்தைகள்ங்கிறது வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். இவ்வளவு வகையில் இருக்கக்கூடிய ஆந்தைகளில் ரொம்ப சின்ன சைஸ் ஆந்ததுன்னா எல்ஃப் அவுல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆந்தை. இது வந்து ஒரு 6 inch தான் இருக்குமா. அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஆந்தை எதுனா த கிரேட் கிரே அவுல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆந்தை தான். இது கிட்டத்தட்ட 32 inch வரைக்குமே வளருமா. இப்படி ஆந்தையுடைய முகத்தில் முக்காவாசிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கண்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஆந்தைகளுக்கு 3 வகையான கண் இமைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று கண்ணை சிமிட்டுறதுக்கு, இன்னொன்று எதுக்கு பயன்படுதுன்னா தூங்கிறதுக்கு, இன்னொன்று எதுக்கு பயன்படுதுன்னா கண்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு. ஆந்தைகளுடைய கண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆந்தைகளால் நைட்டில் ரொம்ப துல்லியமாக பார்க்க முடியும். அவ்வளவு சூப்பரான நைட் விஷனுங்கிறது ஆந்தைகளுக்கு இருக்குது. ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய கண்கள் அமைப்பால் நேச்சுரலாகவே அதிகமான லைட்டுங்கிறது ஆந்தைகளுடைய ரெட்டினால் படுது. இதனால் நைட் டைமில் ரொம்ப தெளிவாக ஆந்தைகளால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் இவ்வளவு தெளிவான ஐ விஷன் ஆந்தைகளுக்கு இருந்தாலும் ஆந்தைகள் பார்க்கறத விட கேட்கறத வச்சு தான் வேட்டைக்கு பக்காவாக தயாராகும். நிறைய பேர் வந்து வவ்வால்கள் மாதிரியே எக்கோலொகேஷன் மூலமாக தான் ஆந்தைகள் வேட்டையாடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எக்கோலொகேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே வவ்வாலை பற்றி பார்த்தப்போ நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வவ்வால் எபிசோடை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ ஆந்தைக்கு வருவோம். ஆந்தைகள் எக்கோலொகேஷன்லாம் செய்கிறது இல்லை. ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளுடைய அமைப்பு தான் எந்த சத்தத்தையுமே ஆந்தைகளால் தெளிவாக கேட்கறதுக்கு உதவி செய்யுது. ஆந்தைகளுடைய காதுகளை பார்த்தீங்கன்னா ஏ சிமெட்ரிக்கலாக இருக்கும், அதாவது ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்காது. இப்போ நம்ம காதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் காதுகளுங்கிறது இருக்கும். அதே சமயம் ஆந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு சைஸில் இருக்கும். அதே மாதிரி ஆந்தைகளுடைய தலையில் அந்த காதுகள் இருக்கக்கூடிய பொசிஷனும் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். இப்படி வெவ்வேறு இடத்துலையும் வெவ்வேறு சைஸ்லையும் ஆந்தைகளுக்கு காதுகள் இருக்கிறதால எந்த திசையிலேருந்து சவுண்டு வந்தாலும் அந்த சவுண்டு எந்த திசையிலேருந்து வந்திருக்கு, அது எந்த மாதிரியான சவுண்டு அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக ஆந்தைகளால் கணிக்க முடியுது. அதோட அந்த சத்தத்தை இன்னும் துல்லியமாக கேட்கறதுக்கு ஆந்தைகளுடைய முக அமைப்புங்கிறது அதுக்கு உதவி செய்யுது. நம்ம இந்த டிஷாண்டனெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த டிஷாண்டனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவலால் ரவுண்டாக கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். இந்த கான்கேவ் ஷேப்பில் இருக்கிறதுனால சிக்னலுங்கிறது அதில் நல்லா குவிஞ்சு அது சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. அப்படி தான் ஆந்தைகளுடைய முக அமைப்பும் அதுக்கு ஒரு டிஸ்க்கு மாதிரி செயல்படுது. எங்கேருந்து சவுண்டு வந்தாலும் அதை பக்காவாக ரிசீவ் பண்ணி காதுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அது எந்த சவுண்டுங்கிறத துல்லியமாக அது கணிக்குது. ஆந்தைகளுக்கு ஜைகோடாக்டைல்ஸ் பாதம் இருக்குது. ஏன்னா நான் புதுசாக ஏதோ புரியாத பாஷையில் பேசுகிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஜைகோடாக்டைல்ஸ்னால் என்னென்னா முன்னாடி ரெண்டு விரலும் பின்னாடி ரெண்டு விரலுங்கிறது இருக்கும். இந்த ரெண்டு விரல் இருக்கிறத பயன்படுத்தி எந்த ஒரு கட்டையிலையோ இல்லை எந்த ஒரு பொருள்லையோ அதால் கிரிப்பாக பிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி ஆந்தைகளுக்கு காலுங்கிற ஒரு ஐட்டமே கிடையாது, வயிற்றோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விரல்கள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஆந்தைகள் எப்போவுமே மரத்தில் உட்காந்துருக்கும். ஆனால் ஆந்தைகளுக்கு நீளமான கால்கள் அப்படிங்கிறது இருக்குது. பறந்து வேட்டையாட போகிற சமயத்தில் கவனித்து பார்த்தோம்னா அதோடைய நீளமான கால்கள்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். இயற்கையை படைத்த ஒரு ஸ்பை அதுன்னா அது ஆந்தைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஆந்தைகள் வாழக்கூடிய நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி கேமஃப்ளாஜை பக்காவாக பொருந்துகிற மாதிரி அதோடைய இறகுகளுடைய டிசைனுங்கிறது இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. ஒரு மரத்தில் ஒரு ஆந்தை இருக்குன்னா அங்கே ஆந்தை இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த அளவுக்கு அப்படியே பக்கவாக மெர்ஜாக இருக்கும் ஆந்தைகள். ஒரு பெண் ஆந்தைங்கிறது ஆண் ஆந்தையோட சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதே சமயத்தில் ரெண்டு பேரும், அதாவது ஒரு ஆண் ஆந்தையும் பெண் ஆந்தையும் ஒன்று சேர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறமா பேசணும், அதுக்கப்புறமா லவ் பண்ணணும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி ஆந்தைகளும் ஒரு லாங் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுது. ஏன்டா அதுக்குள்ள வாயை கடிக்கிறேன் சார், குரூப் ஸ்டடி சார். அதுலேயும் எல்லா எஃபர்ட்ஸும் ஆண் ஆந்தை தான் போடணும். எப்படியாவது ஒரு பெண் ஆந்தையை கவர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பல்ட்டிலாம் அடித்து தான் பெண் ஆந்தையுடைய அன்பை வாங்குவாராம் ஆண் ஆந்தை.
அதான் அதே சமயத்தில் வாழ்நாள் முழுக்க அதே பெண் ஆந்தையோட வாழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அடிக்கடி ஆளை மாத்திடுவாராம் ஆனாந்தி. எவ்வளோ கேவலமான பறவைங்க இல்லை நம்ம. ஆந்தைகளுக்கு கூடுகள் கட்டவே தெரியாது. மற்ற பறவைகள் கட்டிட்டு விட்டுட்டு போன கூடுகளை எடுத்து தான் அதில் முட்டை போட ஆரம்பிக்கும் ஆந்தைகள். ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டில் கூடி போய் கப்புறம் படுத்து வசதியாக இருக்கு இல்லைங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. ஆனால் இப்படி முட்டை போடுறதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. உணவுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா முட்டை போடுறத தள்ளி போடுமா ஆந்தைகள். அதே மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டு முட்டைகள் வரைக்கும் ஆந்தைகள் விடுமா? அப்படி முட்டைகள் இட்டதுக்கப்புறமா எந்த வரிசைகள் அந்த முட்டைகள் இடப்பட்டுச்சோ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய முட்டைகள் ஒன்று ஒன்றா ஹேட்ச் ஆகுமா? அதாவது முதல்ல எந்த முட்டை போடப்பட்டுச்சோ அந்த முட்டை தான் முதல்ல ஹேட்ச் ஆகுமா? அப்படி முதல் முதல்ல பொறிஞ்சு வந்த குஞ்சுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருமா ஆந்தைகள். அதாவது இறையை தேடி எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அந்த குஞ்சுக்கு தான் முதல்ல ஊட்டி விடுமா தாய் ஆந்தை. அதோடைய வயிறு நிறைஞ்சதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா புரிஞ்ச அடுத்த குஞ்சுக்கே சாப்பாடுங்கிறத தருமா. இப்படி எப்போவுமே தலச்சம் பிள்ளைக்கு மட்டும்தான் கவனிப்புங்கிறது ஆந்தைங்க மெயின்டைன் பண்ணுது. சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும், நான் இறந்ததெல்லாம் போதும், இனிமே வேணாம் ப்ளீஸ். ஆந்தைகள் இப்படி வேட்டையாடி சாப்பிடும் போது அந்த உணவை அரைக்கிறதுக்கு ஆந்தைகளுக்கு பற்கள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பாதங்களை பயன்படுத்தி இறையுடைய எலும்புகளை நொறுக்கி அதுக்கப்புறமா தன்னுடைய வாய் மூலமாக அப்படியே முழுங்கும் ஆந்தைகள். இப்படி வளரக்கூடிய அந்த குஞ்சுகள் பறக்கக்கூடிய திறன் வந்ததுக்கப்புறமா கூட்டை விட்டு பறந்து வெளியே போயிடும். இப்படி பறந்து வெளியில் போன ஒரு ஆந்தைங்கிறது எவ்வளோ வருஷம் உயிர் வாழும் தெரியுமா? கிட்டத்தட்ட 20-25 வருஷம் வரைக்கும் ஒரு ஆந்தையால் உயிர் வாழ முடியும். ஆந்தைகள் துல்லியமாக வேட்டையாடுறதுக்கு அதோடைய கண்களும் அதோடைய காதுகளும் எப்படி அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கோ அதே மாதிரி அதுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னா அதோடைய ரெக்கைகள். ஆந்தைகளால் கொஞ்சம் கூட சத்தியமே இல்லாமல் சைலண்ட்டாக பறக்க முடியும். அவ்வளவு சைலண்ட்டாக பறக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்கிறதுனால தான் இறைகளால் சந்தேகமே பட முடியாத அளவுக்கு பறந்து போய் கபால்னு அதுங்களை வேட்டையாட முடியுது ஆந்தைகளால். ஒரு ஆந்தைங்கிறது எவ்வளவு சைலண்டாக பறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. சுற்றி மைக்கு வச்சுட்டு அந்த மைக்குகளுக்கு நடுவில் ஒரு ஆந்தையை பறக்க விட்டாங்க. அப்படி அந்த ஆந்தை பறக்கும்போது கொஞ்சம் கூட சத்தத்தை அந்த மைக்குகள் பிக்கப்பே பண்ணலை. அவ்வளவு சைலண்டாக அந்த ஆந்தைங்கிறது ட்ராவல் பண்ணி அந்த தூரத்தை கடந்துச்சு. அவ்வளவு சைலண்ட்டாக ஆந்தைகளால் ட்ராவல் பண்ண முடியும். இவ்வளவு சைலண்ட்டாக ஆந்தைகளால் எப்படி பறக்க முடியுதுன்னா அதுக்கு அதுங்களுடைய ரெக்கைகள் தான் முக்கியமான காரணம். ஆந்தைகளுடைய ரெக்கைகள் எடுத்து பார்த்தோம்னா நம்ம சீப்பில் இருக்கக்கூடிய பல் அமைப்பு மாதிரியே அதுலேயும் ஒரு பல் அமைப்புங்கிறது இருக்குது. அதோட மற்ற பறவைகளுடைய ரெக்கை இறகுகள் மாதிரி இல்லாமல் ஆந்தைகளுடைய ரெக்கை இறகுகளுடைய அமைப்புங்கிறதும் வித்தியாசப்படுது. இப்படி வித்தியாசமான அமைப்பு கொண்ட ரெக்கைகள் அதுக்கு இருக்கிறதுனால தான் ஆந்தைகளால் அவ்வளவு சைலண்ட்டாக பறக்க முடியுது. ஆந்தைகள் இப்படி சைலண்ட்டாக பறக்கிறத அடிப்படையாக வச்சு அமைதியான விமானத்தை தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி தன்னுடைய அந்த அமைதியான ஏர் டிராவலுங்கிறது எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆந்தைகள் தன்னுடைய ரெக்கைகளையெல்லாம் சிந்திட்டு புது ரெக்கைகளை வளர்த்துக்குமா. ஆந்தைக்கு தமிழில் ஆந்தை, கூகை, கூன், கோட்டான், நத்து, குடிங்கை, கோசிகம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குது. இதில் இந்த கோட்டான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட்டானை வச்சு தான் என்னடா ஊமை கோட்டான் மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வழக்கங்கிறதே வந்துச்சு. ஊமை கோட்டான் அப்படிங்கிறது ஒரு ஆந்தை இனத்துடைய பெயர். தமிழ்நாட்டில் ஊமை கோட்டான், புள்ளி ஆந்தை, சிறிய காட்டாந்தை, வெண்ணாந்தை, பொறிப்புள்ளி ஆந்தை, கொம்பனாந்தை, பூமனாந்தை, சிறுகாந்தன் ஆந்தைன்னு ஏகப்பட்ட ஆந்தைகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆந்தையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசப்பட்டு இருக்குது. இப்படி இவ்வளவு ஆந்தைகள் இருந்தாலும் அந்த ஆந்தைகளை சுற்றி ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆந்தைகளை கெட்ட சகுனத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது பெரும்பான்மையான இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நைட்டுக்கு மேலே ஒரு ஆந்தை வீட்டு பக்கம் வந்து உட்கார்ந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சதுன்னா அந்த வீட்டில் இழவு விழும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனாலேயே வீட்டு பக்கம் ஆந்தை வந்து கத்த ஆரம்பிச்சதுன்னா உடனே அதை விரட்டக்கூடிய பழக்கங்கிறது கூட இருக்குது. இது தமிழ்நாட்டு பக்கம் மட்டும் இல்லை, கேரளா பக்கம் கூட இந்த பழக்கம் இருக்குது. மலையாளத்தில் போவான் அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆந்தை கத்துறத நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா போவான் போவான் அப்படின்னு கேட்கும். அதாவது போகலாம் போகலாம், டைம் ஆயிடுச்சுப்பா, வா போகலாம் போகலாம் அப்படின்னு ஆந்தை கூப்பிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சி மிரண்டு போய் அதை விரட்ட ஆரம்பிப்பாங்க.
ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? ஆந்தை இங்கேன்னு இல்லை, உலகம் முழுக்க வெவ்வேறு கலாச்சாரத்துல வெவ்வேறு விதத்துல பார்க்கப்படுது. ஒரு சில கலாச்சாரங்கள் ஆந்தைய கெட்ட சகுனத்துக்கு அடையாளமா இங்க இருக்கிற மாதிரியே பாக்குறாங்க. அதே மாதிரி பில்லி சூனியத்துக்கு சம்பந்தப்பட்ட பறவையாக பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு சில நாடுகளில் வழக்கமாக இருக்குது. அதே சமயம் ஆந்தையை வேற ஒரு சில கலாச்சாரத்தில் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஆந்தையை அறிவின் அடையாளமாக பார்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பண்டைய கிரேக்கத்திலையும் ரோமானியர்கள் மத்தியிலையும் எகிப்தியர்கள் மத்தியிலையுமே இருந்துச்சு. அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுனால தான் கூட்டமாக இருக்கக்கூடிய ஆந்தைகளை பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமே வந்துச்சு. அதாவது புத்திசாலிகள் மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க, அதனால் கூட்டமாக இருக்கிற ஆந்தைகள்னால் அது பார்லிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் வந்திருக்கு. புத்திசாலிங்க மட்டும்தான் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்கன்னு எவன்டா சொன்னான்? ஏய் ஜனங்களே பார்த்துக்குங்க, என் மேலே தப்பு இல்லை, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அது அதோட நிற்கல. நீங்கள் நிறைய ஆங்கில சிறுவர் கதைகளை எடுத்து படிச்சிங்கன்னா ஆந்தை அப்படிங்கிறது அறிவாளியாக காட்டப்படும். ஒரு பெரிய கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய புக்கு வச்சுக்கிட்டு அவர் தான் அறிவுரை சொல்லுவார், டீச்சராக வருவார், இந்த மாதிரிலாம் ஆந்தையை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆந்தைகளை விசிட்டமுடிய அடையாளமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நாமளும் ஆந்த மாதிரி இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. அப்படி அறிவாளியாக நம்ம இருக்கணும்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும். புத்தகங்களை வாசிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான் குக்கோஃபம். குக்கோஃபமில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆந்தைகள் குழந்தைகளுடைய கதைகளில் புத்திசாலியாக காட்டப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்போவுமே குழந்தைகளுடைய கதைகளில் புத்திசாலியாகவே காட்டப்படக்கூடிய பீர்பாலுடைய கதைகள் ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வரும். பீர்பாலுடைய கதைகளை மறுபடியும் படிக்கிறதுங்கிறது இன்னும் சுவாரஸ்யத்தை தரும், ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு நம்மளை கொண்டு போவோம். பீர்பாலுடைய அந்த கதைகள் ஆடியோ ஃபார்மில் குக்கோஃபமில் இருக்குது. குக்கோஃபமில் இந்த புக்கு மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான புக்கு ஏகப்பட்ட ஜானரில் இருக்குது. அது எல்லாத்தையும் கேட்கறதுக்கான ஆண்டு சந்தாவை நம்ம பிக்யூபஸ்க்கு 50% ஆஃபரில் தராங்க. இவ்வளோ புத்தகங்களையும் 50% ஆஃபரில் நம்மளால் கேட்க முடியுங்கிறது எவ்வளோ சூப்பரான விஷயம். அதனால் நிறைய புத்தகங்களை கேளுங்க, அதுலேயும் குறிப்பாக பீர்பால் கதைகளை கேட்டு நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு போங்க. இப்போ ஆந்தை மேட்டருக்கு வருவோம். சரி, ஆந்தையை எப்போ மனிதர்கள் ரொம்ப நெருக்கமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பிக்குது. 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு குகை ஓவியத்தில் ஆந்தை ஓவியம் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது ஆந்தையை மனிதன் அந்த சமயத்தில் தான் ரொம்ப நெருக்கமாக அதோடைய பழக்க வழக்கத்தை அதோடைய நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆந்தைகளை கெட்ட சகுனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது இங்கே இருந்தாலும் ஆந்தைகள் மண்புழுவுக்கு இணையான விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விவசாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எலி பூச்சிகள் எல்லாத்தையுமே ஆந்தைகள் பெரிய அளவுக்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செழிக்க வைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி ஆந்தைகள் பற்றி இருக்கக்கூடிய இன்னொரு மித்து என்னென்னா ஆந்தைகளுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியில் விழுந்துச்சுன்னா அது காலியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆந்தைகள் நல்லாவே நீச்சல் அடிக்கும். என்ன ஒன்று, ஆந்தைகள் மட்டும் தண்ணியில் நனைஞ்சு ஈரம் ஆயிடுச்சுன்னா அதை நம்மளால் பார்க்கவே முடியாது, அவ்வளவு கன்றையாவே இருக்கும். இல்லை ஆக்சுவலாக நான் பாடி ஷேமிங் பண்ணது, அவங்களை பாடி ஷேமிங் நான் பண்ணலைங்க. ஆந்தைகள் சார்ந்த இப்படி நம்பிக்கைகள் மட்டும் இல்லை, ஆந்தைகளை அடிப்படையாக வச்சு பல ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான உதாரணம் ஒன்று சொல்லணும்னா ஹாரி பாட்டரில் ஆந்தைகள் தான் மெசஞ்சராக பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆந்தைகளை அடிப்படையாக வச்சு கார்ட்டூன்ஸ்லாம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு, காமிக் கேரக்டர்ஸ்லாம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் கூட இரவில் தான் ஆந்தை வெளியில் வரும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இரவில் நடக்கக்கூடிய விஷயங்களை புலனாய்வு செஞ்சு எழுதக்கூடிய ஒரு கட்டுரை தொடருக்கு ஆந்தையார் அப்படிங்கிற பேரை வச்சாங்க ஜூனியர் விகடன். இப்படி ஆந்தைகள் பற்றின விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆந்தைகள் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஓகே.